கரடி ஏன் துரத்துது? ஏதோ பெருசா நடந்திருக்க போல. வீட்டிலேயே ட்ரெயின் ஓட்டிக்கிட்டு இருக்கா? தள்ளு இடி, ரொம்ப கோமா இருக்க போல இருக்கு. ரொம்ப கோமா இருக்கியா? தான் கேட்டேன். என்ன நோண்டிட்டு இருக்க? ஃபேஸ்புக்கு அதை மட்டும் நோண்டி என்னை நோண்டாத. பார்கவி பாரு, பாருமா, நான் உன் அண்ணன் தானே, என்கிட்ட சொல்லுமா. ரொம்ப கேவலமா இருக்கு, இப்பெல்லாம் பண்ணாத. ஒண்ணு இல்லடா. ஒண்ணு இல்லன்னா இருக்குடா. ஒரே லவ் டாச்சரா இருக்குடா. உனக்கா? யாரு? பார்கவி, நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் உன பாத்துக்கிறேன். சுரவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே. சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேனு கிடந்த பண்ணை சேர்ந்து விட்டாய். சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேனு கிடந்த பண்ணை சேர்ந்து விட்டாய். நல்ல பாட்டை மாண்டேஜ் ஃபில் பண்ண விட மாட்டியா? ஏய் வாடா இங்க. யார் அண்ணியா? என்ன 100 பேரா இருக்காங்க, ஒன்ன தாண்டா, வாடா இங்க. இந்த முத்தம குரூப் வர இவ்வளவு பக்கத்துல வர தள்ளுடா. அம்மா என்ன, நீ லவ் டார்ச்சர் குடுக்குறியா? இப்ப பின்னாடியே சுத்துறியா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அவதான் சார் நினைச்சிட்டு இருக்கேன். என்னடா இருக்க அவகிட்ட? என்ன சார் இப்படி கேட்டீங்க? அவ நின்னா செல சார், நடந்தா தேரு சார். அவ பார்த்தா பார்த்தா பரதேசி சார், தேவத சார். ஏய் ஏ முன்னாடியே வா. ஆமா, நீ காலைல எத்தனை மணிக்கு எழுந்துப்பா? ஒரு 7-8. இவெல்லாம் 11-12 மணிக்கு தான் எழுந்துப்பா. அப்படியே அந்த ஊத்தப்பல்ல வச்சுட்டு அந்த ஆறி போன காஃபியை ஒரு சவுண்ட் எஃபெக்டில் குடிப்பா பாரு. மாடா மனுஷனானு வித்தியாசமே தெரியாது. இதுக்கேவா அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் கூட நம்ம குளிக்காமல் வெளியே போக மாட்டோம். ஆனால் இவன் 5 நாள் குளிக்காமல் கொள்ளாமல் அப்படியே ஊர் திரிவா. ஒரு எலி செத்த நாத்த நாறுங்க உடம்புல. ஒன்றே என்ன பண்ணுவா, பணத்துக்கு போடுற ஜவ்வாதை போட்டு கவர் பண்ணிடுவா. ஒரு நிமிஷம் போயிட்டு மெல்லவா. சொல்லுங்க சார். எனக்காவது பக்கத்தில் நின்று பேசியிருக்கே, நீ போய் நின்றுப்பார். பேச முடியாது, நாங்களே 5 அடி கேப் மெயின்டைன் பண்ணி தான் பேசுவோம். 1 அடி முன்னாடி வந்தேன்னு வச்சுக்கோ, தலை சுற்றி கிறுகிறுன்னு கீழே விழுந்துருவேன். வேணா போய் பாரு. ஐயோ அம்மா, இப்படி ஒரு அல்கஞ்சாரை வச்சுக்கிட்டு தேவதை அதுன்னு என்கிட்டயே சொல்கிறேன் மச்சான். உன் தலையெழுத்து அப்படி தான் நான் என்ன பண்ண முடியும்? பார்த்தா சின்ன பையலாக இருக்க, உன் ஃபோட்டோக்கு மாலை போட்டு பார்க்கணும்னு நினச்சா கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு நிமிஷம் சார். தங்கச்சி, இனிமேல் உனக்கு ஒரு அண்ணன் இல்லைம்மா, 2 அண்ணன். ஓடாத. ஓடுவேன்.
கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம், இந்த சுக அனுபவத்தை கொடுத்தவா, இந்த கதையை டைரக்ட் பண்ணவா பேரு சங்கர், இந்த கதையை ப்ரொடியூசர் பண்ணவா பேரு தான் சொன்னி, கேஸ்டிங் பண்ணவா பேரு யாருன்னு பார்த்தா கேபிரிலா அண்ட் பிரதீப், கேமரா வேலையெல்லாம் வளைச்சி வளைச்சி பார்த்தது எல்லாமே நம்ம சேது, கோ கேமரா மூச்சு திணற திணற நம்ம டிஎன் உதவை, சவுண்டு கொடுத்துட்டே இருந்தவா தான் நம்ம மணி, கிராஃபிக்ஸ் வேலையை பார்த்தவா நம்ம சதீஷ் செல்வன், அசிஸ்டன்ட் டைரக்டர் யாருன்னு பார்த்தா நம்ம டேனி, கை தேய தேய வேலை பார்த்திருக்கான் படுபாவி ஹரி அண்ட் தமிழ் கிரியேட்டிவ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு வெற்றி, கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணவா நம்ம நதீம் இருக்கா இல்லையா, அவ தான் நல்லா பண்ணியிருக்கா. அசோசியேட் டைரக்டர் நம்ம பிரவீன் அண்ட் வினோத், விடிய விடிய பார்த்துருக்கோம் வேலை, அதனால லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அடிச்சிடுங்க பெல் பட்டனை.